வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு கனேஷ்ரீனாலஜிக்ஸ். நான் உங்கள் மணி. ஸோ இந்த வீடியோ மெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இன்றைக்கி நடந்த ஐபிபிஎஸ் பிஓட ஸ்லாக் ஒன்னோட ரிவ்யூ வந்து கொடுக்குறது தான். ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக எல்லோரும் இருக்காங்க, வேலையில் கச்சமுச்சு கத்திட்டு இருக்காங்க. அதனால் பொட்ட வெயிட் இருக்க பாடியில் நின்று நான் வந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். ஸோ மெயினாக பார்த்துருக்கோம், கடக்கட கடன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. என்னன்னா, பிஓனாலே மாட்ரேட்டு தான் மக்களே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த அட்டம்ப்டெல்லாம் தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. பிஓ பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனா ஆர்சி வந்துருக்கு. ஸோ ஆர்சி வந்து ஃபசல் ஃபியூவல் ரினியூவபிள் எனர்ஜி பேஸ்டு ஆர்சி வந்து கேட்டிருக்கிறாங்க. க்ளோஸ் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. வேர்ட் ஸ்வாப்பிங் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. அதே வேர்ட் ஸ்வாப்பிங் எரர்ஸ் பார்ட்டிங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து ஈஸி அப்படின்ட்டுருக்காங்க. நிறைய பேர் நல்லாவும் பண்ணியிருக்கிறாங்க இங்கிலீஷ். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசனிங் சொல்லவே தேவை. ஏஐ இவ்வளோ கஷ்டமாக கேட்குற அப்படிங்கிற அளவுக்கு கொடூரமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் மாட்ரேட்டாக தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க, சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் இன்சைட் அவுட் சைட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இயர் பேஸ்டு பஸ்ஸு வித் டபுள் வேரியபிள், அதாவது டபுள் வேரியபிள் பஸ்ஸில் தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9% ஸ்கொயர் வேரியபிள் வச்சு கேட்டிருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சிலாக் 2-3, மீனிங்ஃபுல் வேர்டு, இன்இக்வாலிட்டி 2-3, டேரக்ஷனும் லிட்டரேஷன் இது எல்லாமே இடம்பெற்றிருக்கு. மாட்ரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. என்னன்னா 30 நிறைய பேர் போட்டிருக்கான். பட் ஆனால் வந்து இந்த 26 மேலே நிறைய பேர் ஸ்டக்காகி நின்றுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, அக்யூரசி இருந்தால் சூப்பராக அட்டம்ப்ட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது குவான்ஸ் எடுத்துலையுமே 2D எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி 2D கேட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார், இன்னொன்று டேபிளரு. ஸோ பார் வந்து பார் கிராப் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இந்த ஃபர்னிச்சர் இந்த மாதிரி கேட்டிருந்துருக்காங்க. டேபிளர் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஃபீமேல் கம்பெனி அப்படி பேஸ் பண்ணி கேட்டிருந்துருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்ராக்சிமேஷன் இருந்திருக்கு மக்களே. ஸோ கிட்டத்தட்ட 5 அதிகமான அப்ராக்சிமேஷன் வந்துருக்கு. ஸோ ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. அப்ளிகேஷன் போர்ட்ஸ்ஸுமே இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி எல்லாமே இடம்பெற்றிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து மாடரேட் லெவல் தான் எக்ஸாம் வந்துருந்துருக்கு. இந்த 60 போட்டாலே நல்ல அட்டம்ப்ட் தான் இணைய பொறுத்தளவுக்கு. அக்யூரசியோடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் கிளியர் பண்ணிடலாம். வேகன்சி அதையோட அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹால் டிக்கெட் கொண்டு போகிறீங்களா? ஹால் டிக்கெட்டில் வெரிஃபிகேஷன் சைன் இதெல்லாம் வாங்கிட்டு அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துடாதீங்க. நிறையா பேர் நேற்று அந்த தப்பாக பண்ணிட்டாங்க. தயவுசெய்து நீங்கள் யாரும் அந்த தப்பாக பண்ணிடாதீங்க. ஹால் டிக்கெட் ரொம்ப முக்கியம். அதை பொக்கிஷமாக பாதுகாத்துக்கோங்க. மெயின்ஸுக்கு அதான் என் என்ட்ரி டிக்கெட்டு. ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று சின்ன சேஞ்ச் இருந்தாலும் மெயின்ஸ் நம்மளால் எழுத முடியாது. தயவு செய்து அதை ரொம்ப பாதுகாப்பாக இப்போயே போய் வீட்டில் நல்ல ஒரு இடத்துல வச்சுருங்க. சரியா? நான் ஒரு இடம்னா பீரோக்கில் வைங்க, இல்லைனா படிக்கிற இடத்துல பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதை எதுவும் அஃபெக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் நம்ம உட்காந்துக்கிட்டு ஐயோ பதறக்கூடாது. சரியா? மாட்டை ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், முக்கியமாக அதை வந்து பாதுகாத்து கொள்ளுங்க. சரியா? ஸோ தேங்க்யூமா. அடுத்து போகிற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ எழுதிட்டு இருந்த எல்லாருமே மறக்காமல் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ சோ மச்மா. கடாப்பிடுங்க.